ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உங்களுக்கு பிடிச்ச ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சசரிஸும் ஒரே இடத்துல. காம்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட், கரூர் மற்றும் திருப்பூரில். இப்போ நடிகர் நடிகைகள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. எம்ஜிஆர் அவர்கள் நடிகரா இருந்து முதலமைச்சர் ஆகினவர். அதெல்லாம் கிடையாது, சினிமாவில் இருந்தாலும் அவருக்கு அரசியல் பார்க்கறது திமுக பொருளாளர்லாம் இருக்கு. ஆனால் அவர் அரசியல தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தார். அதே மாதிரி தான் சிவாஜி இருந்தார். ஜாதகம் ஒன்று இருக்கு, சிவாஜிக்கு வந்திருக்க வேண்டிய பேர் பூரா எம்ஜிஆருக்கு போச்சு. அன்னைக்கு ராத்திரி அரங்கேற்றம் ஃபஸ்ட்டு டே போட போகிறாங்க. காலையில் 10 மணிக்கு வந்து எனக்கு வசனம்லாம் சரியாக வரல, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு வசனத்தெல்லாம் கொடுத்துட்டு எம்ஜிஆர் காணப்பட்டு பெரியார் நாடகத்தை கண்டா ஆகாது, நாடகத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை. மூணு நாடகமும் பார்த்துட்டு சிவாஜி வேடத்தில் ஒரு பையன் நடித்தான், அவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் அவன் பேர் சிவாஜி. சீஃப் மினிஸ்டரு பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்தால் ராஜீவ் காந்தி அவரை கேவலப்படுத்துறாங்க. ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்க உனக்கு வேலை இல்லை, என்ன ரிசீவ் பண்ணுறதா அவன் வேலையை, போ கோ டூ த ஒர்க், கெட் அவுட் அப்படின்னு. 6 மாதத்தில் 360 இடங்களில் வந்து பிரச்சாரம் பண்ணி பவர் கொடுத்தார். 6 மாதம் கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் ஏபிக்கம் சீஃப் மினிஸ்டர் இறந்ததையே அவங்க வந்து மத்தியானம் 3 மணிக்கு அவர் இறந்துட்டார். எம்ஜிஆர் செக்யூரிட்டிக்கு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு இங்கே என்னமோ நடக்குதுன்னு சந்தேகப்பட்டு ஐஜிக்கு ஃபோன் போட்டு, சார் எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியாத ஏதோ நடக்குது இங்கே. அப்போ இருந்த கவர்னர் 10 தடவை பார்த்துட்டு போனார். ஏன் பிரஸ்ஸையே பார்க்காம ஏன் வெளியே போனார் அவர்? இன்றைக்கி வந்து அவரை பற்றி யாராவது விஷயம் விசாரிச்சிங்களா? அதிமுகவில் ஒருத்தருடைய மரணமும் வந்து ஒழுங்காகவே இருக்காது. எல்லாத்துலேயும் மரணம் தான், எல்லாத்துலேயும் மர்மம் தான். ஜெயலலிதா வந்து எங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சது வேற விதமாக தான் எங்களுக்கு அடையாளம் தெரியும். நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாமே, இப்போ கூட இருக்குது பார்க்குறீங்களா? ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க, அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். இப்போ நடிகர் நடிகைகள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பாக மிக உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்து முதலமைச்சர் ஆகினவர், அதை தொடர்ந்து நடிகை ஜெயலலிதா அவர்கள் அதே மாதிரி நடிகையாக இருந்து முதலமைச்சர் ஆனாங்க. இந்த மாதிரி நடிகைகள் நடிகர்கள் முதலமைச்சர் ஆகிறது எப்படி? இவங்களுக்கான செல்வாக்கு சினிமாவில் கிடைச்சா போதுமா, முதலமைச்சர் ஆகிடலாமா? அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் வந்து திமுகவில் வந்து உறுப்பினராக இருந்து பொருளாளர்களாக இருந்து அரசியலை வந்து ஒரு சைடில் வச்சுக்கிட்டே தான் வந்தார். சினிமாவில் இருந்தாலும் அவருக்கு அரசியல் பார்க்கறது திமுகவுடைய பொருளாளர்களாக இருந்தார். ஆனால் அவர் அரசியலில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி தான் சிவாஜி இருந்தார். சிவாஜி என்னாச்சுன்னா நடுமத்தில் வந்து திமுகவிலேருந்து விலகி காங்கிரஸுக்கு போனார். அது எந்த அது அவருடைய ஜாதகம் சரியில்லை. காங்கிரஸ் உளுந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில், திமுக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திமுக விட்டு காங்கிரஸுக்கு போய் நான் இதானார். எம்ஜிஆர் என்னன்னாக்கா காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸ் உளுந்துக்கிட்டு தெரிஞ்சவனும் இது வளருதுன்னு தெரிஞ்சவனும் இதுக்கு வந்து சேர்ந்தார். ஜாதகம்னு ஒன்று இருக்குது. இவர் சிவாஜிக்கு வந்திருக்க வேண்டிய பேர் பூரா எம்ஜிஆருக்கு போச்சு. அதில் இன்னும் வேடிக்கை என்னன்னாக்கா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார நாடகங்கள்ல வந்து சிவாஜி தான் நடித்தார். காகித பூங்கிற நாடகம்லாம் வந்து கலைஞர் எழுதினார், சிவாஜி தான் நடித்தார். சிவாஜி தான் வசூல் பண்ணி கொடுத்தாரு. அதில் தான் சாக்ரட்டிஸ் நாடகம், சேரன் செங்கட்டூர் நாடகம்லாம் அதில் தான் வந்தது. அப்படி இருந்தவர் வந்து கட்சி விட்டு எப்போ போனார்னா, காங்கிரஸ் உழுவ போகிற நேரத்தில் காங்கிரஸ் போய் சேர்ந்தார். கெட்ட நேரம், அரசியல் அவருக்கு சரி வரல. கரெக்டாக இவர் வந்து வேலைக்காரி படத்தை பார்த்த உடனே அதோட விபூதி அடிச்சுக்கிட்டு குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு சிகரெட் குடிச்சிக்கிட்டு ஜிப்பா போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வேலைக்காரி படம் சூப்பர் சக்ஸஸ் ஆன உடனே திமுக வந்துட்டார். வந்து அதில் சேர்ந்தார். அவருங்க ஓனர் பயத்தில் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யங்கிற நாடகத்தில் அவர் தான் நடிக்கணும். திமுக திராவிட கழக மாநாட்டில் அதுதான் நைட்டில் நடக்கும். அண்ணா எடுத்த நாடகம் அது. அன்றைக்கி ராத்திரி அரங்கேற்றம் ஃபஸ்ட்டு டே போட போகிறாங்க. காலையில் 10 மணிக்கு வந்து எனக்கு வசனம்லாம் சரியாக வரல, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு வசனத்தெல்லாம் கொடுத்துட்டு எம்ஜிஆர் காணப்பட்டு, அப்போ சிவாஜி வந்து அண்ணாவுனுடைய திராவிட நாடு பத்திரிகையில் வேலை பார்க்குறாரு. சிவாஜி நாடகம் நடிக்கிறது அண்ணாவுக்கு தெரியும். சிவாஜி கூப்பிட்டாரு, கணேசா இங்கே வா அப்படின்னாரு. இந்த வசனம் 75 பக்கம் எப்படியா முடிஞ்ச ஒன்று படிச்சுக்க, அப்புறம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டார். 10:30 மணிக்கு கொடுக்குறாரு. 2:30 மணிக்கு சிவாஜி வர்றாரு. என்ன அப்படின்னாரு, வசனத்தெல்லாம் படிச்சுட்டேன்னாரு, சொல்லு பார்க்கலான்னாரு. பாவபூர்வமாக அண்ணா என்ன உணர்ச்சியோட வசனங்களை எழுதுனாரோ ஒரு வார்த்தை கூட விடாமல் அப்படியே 10-11 மணிக்கு கொடுத்த டயலாக் 2 மணிக்கு அப்படியே ஒப்பிக்கிறார். நடிப்போட நேராக மேடைக்கு போகிறாங்க. 9:30 மணிக்கு நாடகம், பெரியார் தலைமை, கணேசன் பூந்து விளையாடுறார்.
பெரியார் நாடகத்தை கண்டு ஆகாதவர், நாடகத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் மூணு நாடகமும் பார்த்துட்டு இந்த சிவாஜி வேடத்தில் ஒரு பையன் நடித்தான், அவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, இனிமேல் அவன் பேர் சிவாஜி அப்படின்னார். அப்படி தான் சிவாஜி கணேசன் அதில் நடிச்சிருக்க வேண்டியது வந்து எம்ஜிஆர். அப்படி வந்து சிவாஜிங்கிற டைட்டிலெலாம் வாங்குகிற அளவுக்கு திராவிட கழக தோழர்களால் ஆதரிக்கப்பட்ட ஒரு ஆசாமி ஒரு சின்ன தகராறில் விழுந்துக்கிட்டு இருக்கிற காங்கிரஸில் போய் சேர்ந்தார். அதுதான் அவருடைய நேரம். ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற காங்கிரஸுக்கு இவர் வந்து சேர்ந்தார். அப்படி தான் வந்தது. அதனால் எம்ஜிஆர் வந்து அரசியல்வாதியாக இருந்து தான் சினிமாவுக்கு வந்தார், நடிகராகவே வந்து அவர் சினிமாவுக்கு வரல. நடிகர் நடிப்புங்கிறது அவருக்கு இருந்தது, செல்வாக்குக்கு அவர் பயன்பட அவருடைய விளம்பரத்துக்கு அது பயன்பட்டுச்ச ஒழிய அவருடைய படங்களில் இன்னும் பெருசாக வந்து திராவிட இயக்கத்தை பற்றி பெருசாகலாம் அவர் பேசலை. எதிர்கட்சியாக ஆனதுக்கு அதாவது அதிமுக ஆரம்பித்ததுக்கு பிறகு வேணும் அரசியல் பேசினாருடைய அவர் படங்களில். திமுக வரும்போது வந்து அவருடைய நாடோடி மன்னன் படத்துலேருந்து அவருடைய பட கம்பெனியினுடைய இது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் மாஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய அரசாங்க சினிமா கம்பெனிக்கு ஒரு இது இருக்கிற ஒரு பெண்ணும் ஆணும் அப்படி நின்றுட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கொடி இருக்கும், அதே இதை எடுத்து அதில் வந்து திமுக கொடியை போட்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ன்னு போட்டார். டைட்டில் அதை காட்டினார். வணக்கம் போடும்போது கருப்பு சிவப்பு கொடி போட்டு காட்டினார். இது ரெண்டை தவிர நாடோடி மன்னன் படத்தில் வந்து கட்சிக்கான ச எந்த விஷயமும் கிடையாது. அவர் படங்கள்னா கட்சி சம்மந்தமான பிரச்சாரங்கள் பெருசாக இருந்ததில்லை. ஒரு விஷயம் என்னன்னாக்கா பக்தி விஷயங்கள்லாம் அவருடைய படங்கள் இருக்காது, சாமி பற்றிய விவகாரங்கள்லாம் இருக்கவே இருக்காது, அதெல்லாம் அவர் நிறையா பண்ணியிருந்தார். அது மாதிரி இருந்தார். மற்றபடி அரசியல் பேசுகிறதுனால ரொம்ப குறைச்சல் ரொம்ப குறைச்சல். அதனால் அவர் வந்து கட்சியில் உறுப்பினராக இருந்து அரசியல்வாதியாக இருந்து கூடவே நடிகராக இருந்து தான் அவர் வந்தார். நேரடியாக வந்து அரசியலே இல்லாமல் நேரடியாக அரசியலுக்கு உள்ளே வந்தவர் வந்து சினிமாவில் வந்து நேரடியாக அரசியலுக்கு வந்தவர் யாருன்னாக்கா என்டி ரங்கராவ். ராஜீவ்காந்தி வர்றார், அஞ்சாங்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு வர்றார். சீஃப் மினிஸ்டரு பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்தால் ராஜீவ்காந்தி அவரை கேவலப்படுத்தினார். ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்க உனக்கு வேலை இல்லை, என்ன ரிசீவ் பண்ணுறது அவங்க வேலையை போ, கோன் டூ த ஒர்க், கெட் அவுட் அப்படின்னார். இப்போ இந்த மாதிரி லாங்குவேஜ் என்டி ராமராவ் போய் சொன்ன உடனே ஏன்டா ஆந்திராக்காரன் உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு, ஒன்று ஒழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே கட்சி ஆரம்பித்தார். தெலுங்கு தேசம்னு ஆரம்பித்தார். திருப்பதியில் போனார், கட்சியாக பூஜை போட்டு ஆரம்பித்தார், கட்சி ஆரம்பித்தார். ஆறே மாதத்தில் 360 இடங்களில் வந்து பிரச்சாரம் பண்ணி பவர் கொண்டார். ஆறே மாதம் கட்சி ஆரம்பித்த 6 ஏ பிகம் சீஃப் மினிஸ்டர். அவர் தான் ஃபினாமினல் எம்ஜிஆர். அவர் தான் ஃபினாமினல் எம்ஜிஆர். அரசியல்லையே இருந்து வந்தார். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இதை போய் யாரோ வந்து பாஜக கிட்ட சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் சினிமாக்காரனா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இங்கே இருக்கிற ஆளுங்க நமிதா, கேபி சுந்தராம்பாள், எல்பி ஜெயலட்சுமி இந்த மாதிரி காலாவதியாக வீட்டில் உட்காந்துட்டு இருந்தவங்களை கூறப்படவை கட்டிக்கிட்டு அதையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கட்சியில் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு அவர் தான் கட்சி உரு இது பண்ணுறாங்க. அப்படி வந்தது இந்த காயத்ரி ரகுராம் இந்த மாதிரி நிறையா நடிகைகள்லாம் உள்ளே வந்து போட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கி சூழ்நிலை என்னன்னா கமல்ஹாசன் தோத்து போறார். கமல்ஹாசன், விஜய், இப்போ இருக்கிற நடிகர்களுக்குமே இந்த அரசியல் ஆசை இருக்கு, முதலமைச்சர் கனவு இருக்கு. ஸோ நீங்க பல விஷயங்களை பார்த்து வந்திருக்கீங்க, இப்போ இவங்களுடைய ஆசை நிறைவேறுமா? முடியாது முடியாது. இனிமே அந்த கதை போயிடுச்சு. இனிமே யாரு சிவாஜியே நின்னாருமா? ஒரு கட்சி ஆரம்பிச்சு நின்னாரு. சிவாஜி அரசியல் தோல்வி அடைஞ்சார். முடியல. எம்ஜிஆரை பார்த்துட்டு யார் யாரோ வந்தாங்க. பாக்யராஜ் ஆரம்பிச்சார். எம்ஜிஆர் இதாக போட்டு எதெல்லாம் போட்டு ஒரு எல்லா தலைவர்கள் பேரையும் போட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஒரு எலெக்ஷன் கூட நிற்கலையே. பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்தர் ஆரம்பித்தார், எம்எல்ஏ ஆனார். அதோடு சரி கதை கந்தல் என்ன பண்ண முடிஞ்சது? ஜெயலலிதா வந்து கட்சி ஆரம்பித்தவர் இல்லை, எம்ஜிஆருடைய கூடவே இருந்தாங்கிற முறையில் உள்ளே போன நுழைஞ்சிக்கிட்டாங்க. ஜானகி பண்ண தவறுகளால் தானே ஜெயலலிதா உள்ளே வந்தார். அப்படி இல்லை, ஜெயலலிதா யார் போட்டார்? சினிமாக்காரர் கவர்ச்சியிலேருந்து தமிழ்நாடும் சரி எல்லாம் விலைக்கு போயிடுச்சு. அது ஒரு காலம் இருந்தது. பகுகுணாங்கிற ஒரு பெரிய அரசியல் தலைவர் எலெக்ஷனில் நின்னார், காங்கிரஸ் எதிர்த்து நின்னார். அவரை அப்போ அப்போஸ் பண்ணி எதிர்கட்சியை எதிர்த்து நின்னவர் யாருன்னா அமிதாப் பச்சனை போட்டாங்க. அமிதாப் பச்சனை போட்டால் நம்ம என்ன ஆகுன்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்கிட்டார். அதே மாதிரி இந்த சோனியா காந்தி கர்நாடகாவில் வந்து எலெக்ஷனில் நீக்க வந்தாங்க, எதிர்த்து வந்து விஜயசாந்தியை போட்டாங்க. விஜயசாந்தி நம்மளை என்னென்ன காலியாட வச்சோ அந்த மாதிரி தொகுதி மாதிரி போயிடுச்சு. அன்றைக்கெல்லாம் அந்த சினிமா கவர்ச்சி இருந்தது. இன்றைக்கி நீங்கள் போட்டு பாருங்களேன் யார் வர்றான்னு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் அந்த சினிமா கவர்ச்சின்றது தமிழ்நாடு வெளியே போய் ரொம்ப கலாச்சு. ஆசைப்பட்டுக்கெல்லாம் வேணால் பேசலாம், வேணால் கூட்டம் வேணால் சேர்த்தலாம், என்ன வந்தது என்ன பண்ண முடியும்? இப்போ வடிவேல் வந்து அவ்வளோ பிரமாதமாக தான் பேசினார், அவரால் அரசியலுக்கு நேராக வர முடியும். அதனால் அந்த சினிமா கவர்ச்சியெல்லாம் போய் ரொம்ப கலாச்சு. இனிமேல் அதெல்லாம் அந்த காலம்லாம் நிற்காது. ஏன்னா இன்றைக்கி சினிமா தியேட்டரில் போய் பார்க்குறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளார உட்காந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியல் நடிகர்களை போட்டால் ஒரு வேளை படங்கள் எதாவது எடுப்ப அரசியலுக்கு வந்தால் சான்ஸ் இருக்கிற ஒழிய சினிமா நடிகர்களுக்கு கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு.
அடுத்த நடிகை ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆன கதை. இவங்க எப்படி முதலமைச்சர் ஆனாங்க? இவங்க ஏன்னா எம்ஜிஆர் சொன்னீங்க அரசியல்ல இருந்து முதலமைச்சர் ஆனவர் அப்படின்னு சொன்னீங்க. இவங்க ஒரு சினிமா நடிகை, ஒரு கவர்ச்சியா நடிச்சிட்டு இருந்த ஒரு சினிமா நடிகை எப்படி முதலமைச்சர் ஆனாங்க? அந்த அம்மாளுக்கு படம் எல்லாம் போயிடுச்சு. நதியை தேடி வந்த கடல்னு ஒரு படம் சொந்தமா எடுத்துச்சு. சென்சார் அந்த படம் இப்படி தான் அடி வாங்கிச்சுன்னு கிடையாது. அவ்வளோ படு மோசமான ஆபாச காட்சிகள் அந்த படத்துல இருந்து சென்சாரில் பெருசாக அடி வாங்கி துண்டாயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆச்சு. மார்னிங் ஷோ மேட்னி ஷோலேயே ஃபுல்லாகல. ஈவினிங் ஷோவுக்கு தியேட்டருக்கார் வந்து இந்த மாதிரி ஃபிலிம் எல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க, யார் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு சினிமா காலின்னு. பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க. ஏறத்தாழ தெருவுக்கு போகிற நிலவுக்கு வந்து ஏன்னா சொந்தக்காரர்கள் வழக்கப்படி அந்த அம்மாவை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டாங்க. அதில் வேறு வழி இல்லாமல் எம்ஜிஆர்ட்டு போய் சரண்டர் ஆன உடனே சத்துணவு திட்ட அமைப்பாளர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாளுக்கு ஒரு பதவியை கொடுத்து தண்டையார்பேட்டையில் நடக்கிற மீட்டிங்கில் தான் அந்த மாளுக்கு இது பண்ணுறாங்க. உடனே சத்துணவுக்கு இதாகிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய இதெல்லாம் உடனே வட இந்திய பத்திரிகைகள் அந்த மாளுக்கு பப்ளிசிட்டி. பிராமின் இல்லையா, ஒரு பப்ளிசிட்டி பெருசாக எம்ஜிஆர் அப்பாயிண்ட்ஸ் இஸ் ஹேர் அப்பேரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வட இந்திய பத்திரிகை தலைப்பு போட்டு அந்த மாளுக்கு அட்டைப்பட கட்டுரை எழுதி ப்ரமோட் பண்ணாங்க. ப்ரமோட் பண்ணும்போது அந்த மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு வந்தது. சத்துணவை எம்ஜிஆர் தான் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ரிப்போர்ட்டருக்கு கொஞ்சம் விஷயம் தெரியாத ஆள் இல்லையே காமராஜ் பண்ணதால் சொல்கிறாங்கன்னு விட்டார். அந்த மாளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பதிலே வரல, அதை அப்படியே எழுதுனாங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஷி வாஸ் ஸ்டேரிங் அட் அஸ் அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் சொல்கிற அளவுக்குலாம் அறிவுக்கு பூர்வமாக எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது. இந்த பதவி இது பண்ணும்போது ஜானகி பண்ண பெரிய விஷயம் என்னன்னா ஜானகி மேலே ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அந்த ஜானகி வந்து கட்சிக்காரர்கள் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. எம்ஜிஆர் இறந்தபோது ஆடியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ராஜா ராஜாஜி ஹாலில் இருக்குது பாடி. நம்ம எட்டு கூட பார்க்கல, ஜானகி வரவே இல்லை. என்ன காரணம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும் என்ன காரணம். இறந்ததையே அவங்க வந்து மத்தியானம் மூணு மணிக்கு அவர் இறந்துட்டார். எம்ஜிஆர் 23ஆம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு அவர் இறந்துட்டார். 2 மணிக்கு இறந்துட்டார். எங்களுக்கு எப்படி தெரியும்னா நான் ஜிஹெச்சில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அனாட்டமி ப்ரொஃபஸர் எஸ்ஆர் ரேவதின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஒன்று வந்து நிற்கிது. இவங்க வந்து அனாட்டமி டிபார்ட்மெண்ட் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு கிளம்புறாங்க. நான் டாக்டர் தசரன் ரெண்டு பேரும் அப்படி போகிறேன். எஸ்ஆர் வந்து என்ன எஸ்ஆர் இந்நேரத்துக்கு எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சும்மா கேஷுவலாக கேட்டேன். என்னன்னு தெரியல. எம்ஜிஆர் தோட்டத்துக்கு உடனே வர சொல்லி கவர்மெண்ட் கார் அமைச்சிருக்கிறாங்க. அனாட்டமி தேட்டர்லேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அது நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா மத்தியானம் 2 மணி லஞ்சுக்கு போயிட்டுருந்தோம். தசரத்தை உடனே சொல்லிட்டாரு, பிள்ளைன்னு தான் என்ன கூப்பிடுவார், பிள்ளை கிளவம் புட்டுக்கிட்டான் போட்டுருக்கு. ஒரு சொல்கிற லாங்குவேஜ் கிளவம் புட்டுக்கிட்டான் போட்டுருக்கு. என்ன சொல்லு, அனாட்டமி தியேட்டர்லேருந்து ஏங்க கூப்பிடுறாங்க? பாடியை எம்பாம் பண்ணுறதுக்கு தான் கூப்பிடுவாங்க, வேறு என்ன? இவங்க போய் அவங்க செய்கிறதுக்கு என்ன இருக்குது? அனாட்டமி எண்ணத்துக்கு போகிறாங்க அப்படின்னாரு. இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து சீரியஸாகவே எடுக்கலை. 4 மணிக்கு வீட்டுக்கு போய்ட்டு எங்கள் அண்ணன் சாயந்தரம் 5 மணிக்கு இது பண்ணும்போது எங்கள் அண்ணன்கிட்ட வந்து தோட்டத்தில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது அப்படின்னு என்னடா சொல்கிறேன். இல்லை இது ஹாஸ்பிட்டலேருந்து எல்லாத்துக்கும் போனாங்க அப்படின்னு அதான் ஒன்று இருக்க போடாட்ட அவர் போயிட்டார். நடந்தது என்னென்னா 2 மணிக்கு அவர் இறந்துட்டார். பாடியை எம்பாம் பண்ணி ரெடி பண்ணாங்க. 9 மணி வரையில் அவங்க தகவலை வெளியே சொல்லலை. பல விஷயங்கள் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. செக்யூரிட்டிக்கு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு இங்கே என்னமோ நடக்குதுன்னு சந்தேகப்பட்டு ஐஜிக்கு ஃபோன் போட்டு, சார் எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியலை, ஏதோ நடக்குது இங்கே அப்படின்னு உடனே ஐஜி கேம் டு த பிளேஸ். செத்து போயிருக்கார். 10:00 சீஃப் மினிஸ்டர் செத்தா அடுத்த நிமிஷம் வந்து கேர்டேக்கர் கவர்மெண்ட் வந்து ஸ்வேரிங்இன் பண்ணணும். நாவலர் இருக்கு தெரியாது, மேட் யாருக்குமே தெரியாது. 11 மணிக்கு சொல்கிறாங்க. உடனே நாவலரெல்லாம் கூப்பிட்டு ஒரு 3 அமைச்சரை மாத்திரம் வச்சு ஸ்வேரிங்இன் பண்ணிவிட்டு சினிமாக்காரனுக்கெல்லாம் தகவல் போகுது. அம்பிகா ராதாவுக்கு தகவல் போகுது. அமைச்சர்களுக்கு யாருங்க? எங்கள் அண்ணன் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தெரியாது. காலையில் 5 மணிக்கு வாக்கு போகிறதுக்கு கிளம்புறாரு. அப்போ வருது ஃபோனு. யார் சொன்னது? பாரதி ராஜா. எம்ஜிஆர் செத்து போயிட்டார். அப்படி தான் எங்கள் அண்ணனுக்கெல்லாம் மந்திரிக்கு அப்போ தான் தெரியும். ஆளறி பிடிச்சிட்டு ஓடுறாரு. எல்லாம் கேட்டக்கா, ஐயா எனக்கு அந்த சினிமாக்காரன் சொன்னால் இந்த சினிமாக்காரன் சொன்னால் அஃபிஷியலாக வரவே இல்லை. எதனால் என்னாக்கா ஜெயலலிதா இந்த மேட்ரு தெரியக்கூடாதுங்கிறதுக்கு அப்படி மறைச்சி வச்சுட்டாங்க. ஜெயலலிதா 9 மணி தான் வந்து கதவை எட்டி ஒத ஒதன் ஒதச்சி திறங்கடா நாய்களானா. இப்போ எங்கள் அண்ணன் தான் உள்ளே நின்றுக்கிட்டு இருந்தவர். அவருடைய டிரைவர் ஜேக்கப். அந்த ஜேக்கப் கூப்பிட்டு கதவை திறந்து விட்றாங்க. இவங்கெல்லாம் தள்ளி போய் அவன் தள்ளி விட்டு திறந்து விட்டு அந்த மலை உள்ளே விட்டான். அப்படி தான் அந்த மாதிரி உள்ளே வந்தது. அந்த அளவுக்கு அது ரகசியமாக நடந்தது. இதெல்லாமே வந்து மக்கள் மத்தியில் அவருடைய பாடி வச்ச உடனே இந்த அம்மா வந்து பக்கத்தில் பாடி பக்கத்தில் நின்றுடுச்சு. ஜானகி வரவே இல்லை. கடைசி வரல வரல. எட்டு கூட பாரு. ஆரம்ப வீரப்ப வந்து இப்போ வர வழி இல்லாமல் தோட்டத்துக்கு போய் ஒரு நியூஸை வச்சு அந்த அம்மா கட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே சோகம் தாழாமல் மயக்கடிச்சு விழுந்து கிடக்கிற மாதிரி ஒரு
ஷோ கட்டி ட்ரிப்பெல்லாம் ஏற்றுன மாதிரி ஒரு ஷோ கட்டினார். மக்கள் அதை ஏற்றுக்கல. இந்த அம்மா அங்கேயே நின்றுட்டு இருந்தது. அங்கேயே நின்று சாகரம் அந்த பாடியை எடுத்து வண்டியில் வைக்கிறாங்க. வண்டியில் வச்சபோது அந்த அம்மாவை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த அம்மாவை வண்டியில் தூக்கி போட்டு அடிச்சாலாம், கிடைக்க வேண்டிய பப்ளிசிட்டி கிடச்சி போச்சு. அடா பாவிகளா, அவருக்காக விசுவாசமாக இருந்த அந்த பெண்ணை தூக்கி போட்டி விட்டு இருக்கிற ஒரு அவலை பெண். அப்புறம் நம்ம தாய்க்குளம் போகிறா ஒன்றா சேர்ந்தது. அப்புறம் தாய்க்குளத்தினுடைய ஓட்டெல்லாம் புரட்சி தலைவாயிடுச்சு. அப்போயே தெரியும் இந்தம்மா வந்துருச்சு. நான் அன்றைக்கி இறந்த அன்றைக்கி அந்த மாதிரி பார்த்தேன். அடியெல்லாம் பட்டு கீழே உருந்துகளை அடிச்சு வந்தது. வீட்டுக்கு போனேன், என்னை உள்ளே விட மாட்டேனாங்க. அப்புறம் வந்து ராஜாராம் தம்பின்னு சொல்லி இது பண்ண உடனே அந்த நடராஜன் தான் உள்ளே உட்காந்துட்டு யாரையுமே உள்ளே விட மாட்டேன். ஏன்னா என் பேரை சொன்னோன்னு பேசாமல் அவன் விட்டா அப்படி. ஏன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படி நடராஜன், உன்னை பார்க்கறதுக்கு நான் வரல, அந்த மாளுக்கு எப்படி அடிபட்டுச்சிருது என்ன ஆயிருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன ராஜாராம் அமைச்சாரு, எனக்கு அது தெரியணும் அப்படின்னு. எங்கள் அண்ணனுக்கு டெல்லியில் செல்வாக்கு இருந்தோடனே பயந்துக்கிட்டாங்க. உடனே அந்தம்மா வந்து ஒரு கருப்பு புடவை, ஒரு வெள்ளை ஏதோ ஒரு ஒரு வெளிய ஏதோ ஒரு கலரில் பூப்பூவாக பெரிய பூ போட்டு அப்படியே போட்டு வந்தது. வந்து உக்காந்துச்சு, கேட்டேன் என்னம்மா ஆச்சு என்ன எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் டிவியில் எல்லாமே காட்டினாங்க மாட்டேன். என்ன நீங்கள் இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க, உங்களை தூக்கி போட்டதுக்கு சகலத்தையும் காட்டினாங்க மாட்டேன். ஓ டிவியில் எல்லாமே காட்டிட்டாங்களா, எல்லாம் காட்டினா உங்களை வந்து அடித்தது, வாரம் வீரப்ப ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு வந்தது, அப்போ கேபி ராமலிங்கம் உங்களை பார்த்து கற்று கற்றுன்னு என்ன சொல்கிறீங்க, எல்லாமே காட்டிட்டாங்களா. நான் ஒன்றும் பேச வேண்டியதே, ஒன்றும் நீங்கள் பேசணும், நீங்கள் பேசாமல் வந்து நின்னா போதும், அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ அது அவங்க அடிபட்டதெல்லாம் எனக்கு காட்டினாங்க. எங்கள் எல்லாம் அடிபட்டுருக்கு, நிறையா அடி கண்டி போயிருந்தது, நிறைய இடங்கள்லாம் கையிடங்கள்லாம் இல்லை, எல்லா இடத்துல அதெல்லாம் இருந்தது. இது எல்லாமே வந்து ஓவர் நைட்டில் அந்த மழை தலைவியாக்கிடுச்சு. அப்படிதான் அவங்க ஆட்சி. இவங்க தலைவியானதுக்கு பிறகு சட்டசபையிலையும் இதே மாதிரி ஒரு சண்டை நடந்தது. ஆட்சிக்கு வரல இவங்க, எதிர்கட்சி தலைவியாக தான் வந்தாங்க. எதிர்கட்சி தலைவியாக வந்தபோது கலைஞர் வந்து பட்ஜெட் படிக்கிறார். இந்தம்மா அந்த புத்தகத்தை பிடிக்கிடுச்சு, படிக்கக்கூடாது, உனக்கு அருகதை கிடையாது, உக்கார்றா அவனை இவனு ஆரம்பிச்சது. திமுக எம்எல்ஏ சும்மா இருப்பானா, அந்த அணுங்க பிடிச்சி சாத்து சாத்து சாத்திப்பான். திருநாவுக்கரசு இல்லைன்னா நேரம் போட்டு முயற்சி கொண்டு இருப்பாங்க. திருநாவுக்கரசு அப்படியே மேலே படுத்துட்டார், கீழே தள்ளி மேலே படுத்துட்டாரு. திருநாவுக்கரசு தான் அடிப்புறம் வாழ்ந்தார். அதான் பட் அது ஒரு கலைஞர் அது திமுகவுக்கு ஒரு பெரிய கரும்புலியாக மருந்து, துச்சாதனன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்தம்மா படத்துல எல்லாம் அப்படியே புடவை கட்டிக்கிட்டு ஆக்ட் பண்ண மாதிரி. இதோ புடவையோடு வந்ததே நாங்கள் பார்த்தது இல்லை. ஜெயலலிதா வந்து எங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சது வேறு விதமாக தான் எங்களுக்கு அடையாளம் தெரியும். நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாமே, இப்போ கூட இருக்குது பார்க்குறீங்களா, அந்த மாதிரி ஸ்டில்ஸு என்ன மாதிரியான ரோல் அவங்க ஆக்ட் பண்ணாங்கன்னு தெரியும். அவங்கள வந்து இவங்க வந்து புடவை ஊத்து விட்டானுங்க. சிரிப்பாக தான் இருந்தது, எங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருந்தது. ஆனால் அது வந்து பெண்கள் மத்தியில் பெருசாக எடுபட்டுச்சு. கலைஞரை வந்து வில்லனாக்குனாங்க, அப்புறம் அந்தம்மா ஆட்சிக்கு வந்துருச்சு. அடுத்த ஆண்டு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அது உடனே கலைச்சி விட்டாங்களே, கலைச்சி கிளச்சி எல்லாம் பண்ணி ஆட்சியை ஒழிச்சு கட்டி. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் டெல்லி ஒரு ஏதாவது ஒரு காரணத்தை கட்டி துரத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆர்வம் கட்டுறவன் தான் அந்த தடவை ஆட்சியை கிளச்சி. கவர்னராக இருந்தவர் பர்னாலாங்கிறவர் சட்டம் ஒழுங்கு கட்டி விட்டதுன்னு இது கேட்குறாங்க. கவர்னர்கிட்ட ரிப்போர்ட் கேட்குறாங்க, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது கொடுக்க முடியாதுங்கிறாரு கவர்னர். ஆர் வெங்கட்ராமத்தனுடைய விசேஷ இதை அதிகாரத்தை பயன்படுத்தி கவர்னருடைய ரெக்கமெண்டேஷன் எல்லாமே டிஸ்மிஸ் பண்ணார். ஓகே சார். ஸோ இதை தொடர்ந்து ஜெயலலிதா அவங்களோட இறுதி நாட்கள், ஸோ அவங்க இறக்கும் போதும் அதில் ஒரு மர்மம் இருக்குது, அவங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியல. அதில் பல்வேறு எனக்கு அது அந்த மாளுக்கு ஹெல்த்தி ஹேபிட்டே கிடையாதுமா, அவங்க ஃபுட் ஹேபிட் வந்து ரொம்ப பேடு. அவங்களுக்கு வந்து கிட் பவுல் சின்ட்ரோம்னு ஒரு டிசீஸ்லாம் அவங்க அவசப்பட்டாங்க, மோஷன் வந்து நிறுத்த முடியாது, அதனால் டயாப்பர் போட்டுக்கிட்டு தான் அவங்க இருந்தாங்க, நடக்க முடியல அவங்களாங்க. முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடத்தினாங்க நந்தனத்தில். அந்த அம்மா இங்கேருந்து ஒரு 10 அடி தாண்டறதுக்கு அவங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு, நடக்க முடியல. வீல் சேரில் கூப்பிட்டு போகலாமானாக்கா அதை பப்ளிக் மத்தியில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தவாயும். அதை பார்த்த அத்தனை பேரும் 2 நாள் கூட தாங்க மாட்டாங்கங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதில் அவங்களுடைய ஹெல்த்து பயங்கரமாக ஸ்பாயில் ஆச்சு, பல்வேறு வகையான நோய்கள் அவங்களுக்கு இருந்தது. எல்லாம் சேர்ந்து தான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்தாங்க. யாராலையும் ஒன்று காப்பாற்றிருக்க முடியாது. அதை வந்து அரசியலாக்குறதெல்லாம் வந்து பாஜக பண்ணுச்சு. இன்றைக்கி ஒன்றும் அப்போ இருந்து கவர்னர் 10 தடவை பார்த்துட்டு போனார். ஏன் பிரஸ்ஸையே பார்க்காம போய் ஏன் வெளியே போனார் அவர்? இன்றைக்கி வந்து அவரை பற்றி யாராவது விஷயம் விசாரிச்சிங்களா? ஏன் வந்து பார்த்துட்டு பின்பக்கமாக பிரஸ்ஸை மீட் பண்ணாமல் போனார்? அப்போ கவர்னருக்கு என்ன தெரிஞ்சிருந்தது, என்னத்தை மறைக்க பார்த்தார் அவர், அதை மறைக்க சொன்னது யார்? சசிகலா தான் அவங்க எங்களையெல்லாம் தடுத்து விட்டாங்கன்னா, சசிகலா வந்து கவர்னரே தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு அதிகாரம் படைத்தவரா? அப்போ கவர்னர் அவருக்குள்ளே இருந்தார், அந்த கவர்னர் தானே சசிகலா பதவிப்பூர்வம் ஆனால் செய்ய முடியாதுன்ட்டு போனார். அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க தான் அந்த கவர்னர் ஓச்சிருப்பாங்களா? அந்தம்மா சசிகலா மேலே பழிய போடணுங்கிறதுக்காக பார்ப்பன ஊடகங்கள் பண்ண இது அட்டகாசம். ஏன்னா சசிகலா வந்துட்டு அதிமுக நின்றுடும், நின்றுடுச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் பாஜக அவனுடைய வேலைகள். அதனால தானே சசிகலா ஜெயிலேருந்து வெளியில் வந்த உடனே உள்ளே போன அனுப்பிச்சு விட்டாங்க. இன்றைக்கி ஒன்று ஆளை காணுமே.
இருக்கிறதுலே பலவீனமான ஆள், எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஆள், திட்டவட்டமாக உலகம் முழுவதுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து பழனிசாமி. அவருக்கு தானே கொடுத்தாங்க ஆட்சியை, பிரச்சனையே இருக்காதுன்னு. அது மாதிரி தானே அவர் இருக்காரு. இன்றைக்கி யாராவது பழனிசாமியை பற்றி பேசுகிறீங்களா? ஒரு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கி உள்ள ஒரு பேச்சு போய் பேசி ஒரு ஊடகம் கூட வரவில்ல, வரல. அவங்க ஊடகமே வரல. அண்ணாமலையை பற்றி பேசுகிறாங்க. நேற்று வந்த இந்த எஸ் வி சங்கர் திரும்பி வந்திருக்க, அவரை பற்றி பேசுகிறாங்க. பண்ணா பழனிசாமியை பற்றி ஒருத்தரும் பேசாமல் ஏமா இப்படி பண்ணுறீங்க, அநியாயம் பண்ணுறீங்க. எதிர்கட்சி தலைவருமா, அவர் சம்பளம் வாங்குறாருமா, அவருக்கு கார் கொடுத்துருக்காங்க, பிஏ கொடுத்துருக்காங்க, பங்களா கொடுத்துருக்காங்க எதிர்கட்சி தலைவர்னு. அவரை பற்றி ஒரு வார்த்தையாவது கேட்கக்கூடாதா? ஒரு 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 வார்த்தை பாவம் அவருக்கு. அதை விளம்பரம் அவர் ஏன் அரசியல் வந்தாலும் கூட கேடு, அவருக்கே தெரியாது அதெல்லாம். அவருக்கு எம்ஜிஆரையும் தெரியாது, ஜெயலலிதாவும் தெரியாது. அவர் உள்ளே வந்தார், இவ்வளோ முதல் போட்டால் சரி அவர்த்தே வேண்டாம், அவர் தேவை. அதனால் இது ஜெயலலிதாவுடைய கடைசி காலங்களில் வந்து அவர் அந்த மாதிரி ஹெல்த் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடுது, யாராலையும் காப்பாற்றிருக்கணும். பல தகவல்கள் வந்தது, என்ன சொன்னாங்கன்னா ஒரு தகவல் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரும்போது அவங்க இறந்து தான் பாடியை தான் கொண்டு வந்தாங்கிற மாதிரி ஒரு தகவல் உண்டு. அதனால் வந்து இறந்து போனவங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து அப்போ அதில் என்ன ஆச்சுன்னா, அப்போ அவுட்கம் வந்து அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலோட பேர் கட்ட தான் மிச்சம். மத்தியானமே இறந்து போயிட்டாங்கன்னாங்க, அதை ஏதோ லேட் பண்ணி தந்தி டிவி உடனே மத்தியானமே இறந்து விட்டார் அந்த பாண்டேங்கிற ஒரு தகவலாம் சொல்லி ஆளுதெல்லாம் முடித்து கரும ஐயர் இல்லையா புரோகிதமெல்லாம் பண்ணிவிட்டார், கருமதியெல்லாம் பண்ணார். அப்புறம் பார்த்தா உயிரோடு தான் இருக்கிறார். அது மாதிரிலாம் ஆச்சு. அந்த அதிமுகவில் ஒருத்தருடைய மரணமும் வந்து ஒழுங்காகவே இருக்காது. எல்லாத்துலேயும் மரணம் தான், எல்லாத்துலேயும் மர்மம் தான். மற்ற எல்லா கட்சிக்காரரும் செத்தா செத்து போயிட்டான்னு வாங்க, அதிமுகவில் செத்தாங்க மாதிரி மர்மம் இருக்கும். அது என்னன்னு தெரியல, அது ஒரு கட்சி அந்த மாதிரி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது இந்தியாவில். அவருடைய மரணம் வந்து மர்ம இதுதான், இயற்கை மரணம். அதாவது எந்த சந்தேகம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து உங்களுடைய தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்தையும் தகவலையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உங்களுக்கு பிடிச்ச ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சசரிஸும் ஒரே இடத்துல, கார்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட், கரூர் மற்றும் திருப்பூரில்.